வையகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே தினை. வான்காந்தம் அப்படின்றத பற்றி எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம், வான்காந்தம் எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்றத பற்றி முகர்ஷி அவர் கவிதை எழுதியிருக்காங்க. அந்த சின்ன விளக்கம் என்ன எவ்வளோ வருதுன்னு பண்ணுவோம். அதான் வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா இருப்பு இயக்கம், இந்த ரெண்டே நிலை தான். கொள்ளல் தள்ளல் ரெண்டு ஆற்றலோடு இயங்குது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற மகர்ஷி. ஒன்று இருக்குது, அந்த பொருள் அசை என்ன பண்ணணும், இருக்கிற பொருள் கொஞ்சம் பின்னால் வந்து தள்ளணும், கரெக்டுங்களா? அதான் இருப்பு இயக்கம். அந்த இயக்கம் எப்படி நடக்குதுன்னா அதுதான் மகர்ஷியாக சொல்கிறாங்க. எப்படி இயக்கம் நடக்குது, அதுதான் தன்மாற்றம் அப்படிங்கிற மகர்ஷி அதெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், எங்கள் ஒரு வயசில், எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துவோமோ அதுவே காந்தமாம். அதுதான் காந்தம் அப்படிங்கிறார். எந்த ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கிற அப்படின்னா அது இறைவன் வரைக்கும் உனக்கு தான் உணர்த்தணும், அதுதான் கரெக்டான ஒரு பொருள் உனக்கு அப்படிங்கிறார். இறைவன் அப்படின்னா மகர்ஷி இறை நிலை அப்படிங்கிறார். என்ன இறைவன், ஆண்பாலாகவும் இறை வீணா பெண் பால, ஆணோ பெண்ணோ அற்ற உருவ நிலை தான் இறை நிலை. ஏன் ஆணோ பெண்ணோ அற்ற உருவ நிலை அப்படின்னா இயக்கம் இருக்குது, இயக்கம் இல்லாத நிலை இருக்குது. இதுதான், இதுக்கு வந்து ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது. அதே மனிதன் மனதில் வரும்போது என்னன்னா, நான் இயற்கையாக புறப்பட்ட இந்த சுத்தவெளியானது சக்திகளமாக மாறும்போது இது ரெண்டும் இணைய துடிக்கிறா, அது ஆண் பெண் உறவு அப்படிங்கிற மகர்ஷி. அது என்ன இருந்துச்சு வைக்க, அது எப்படி துடிக்குது, போய் கேட்குதா பேசுதான்னு இல்லை, ஆள் பார்த்தோன்னு ஒரு மயக்கம், அதுதான் காந்தம். ஒன்று முதல் வலுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்து மாறும் அப்படிங்கிறார். வலுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்து மா, எங்கே அறிவு வலுக்குது, ஐந்துலேருந்து ஆறு போகும்போது வலிச்சுக்கிச்சான், என்ன வலிக்கிடுச்சான், மறுபடியும் புலனிபத்துக்கும் வந்துருச்சாமா, அதுக்கு தான் அவனுக்கு பிரச்சனை வந்தது லைஃப்பில் நிறைய அப்படிங்கிறது. அது எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது காந்த தத்துவம். அந்த காந்தத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா அழகாக அதுலேருந்து வெளியே வந்துடு. தப்புன்னு தெரிஞ்சால் உள்ளே இருப்போமா, இருக்க மாட்டோம், வெளியே வந்துடுவோம். அந்த தப்பை நீ உணரக்கூடிய உலகையிலே உனக்கு உணர்த்துறதுக்காக தான் மகர்ஷியாக காந்த தத்துவம் கொடுத்துருக்கேன். ரொம்ப எளிமையான முறை, ரொம்ப ரொம்ப எளிமையான முறை மகர்ஷியா. அது எப்படி அதாவது அப்படின்னு அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு இடத்துல சொல்கிறார். பேசும்போது ஐஸ் கட்டி இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணின்னது ஐஸ் கட்டினது ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு தண்ணி தான் ட்ரை ஆகும்போது ஐஸ் கட்டியாக மாறி போகுது, இல்லை தண்ணியாக போகுது இல்லைங்களா? அந்த ஒரே நிலையை செய்யறது யார், அதுதான் அந்த அலை, தண்ணிக்குள்ளே இருக்கிற அலை. பார்த்துங்க, ஒரு பத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றலையா, ஒரு சொட்டு நீங்கள் மேற்கொண்டு ஊற்றினாலும் அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி வெளியே போயிடும், ஒரே ஒரு சொட்டு ஊற்றினா கூட. ஆனால் அந்த தண்ணி வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே ஒரு பொருளை போட முடியும், உள்ளுக்குள்ளே ஒரு பொருளை போட முடியும் தண்ணி வெளியேறாமல். அதுதான் அதில் ஈர்ப்பு காந்தம், தள்ளல் கொள்ளல் ஆற்றல். அதுதான் அந்த கொள்ளல் ஆற்றல், என்ன பொருள் இல்லையா, அந்த தண்ணி வழிய வழியாக தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே என்ன பொருளை போட்டால் வெளிக்கு வழியாக வழியாது. ரொம்ப சிம்பிள், உப்பு போட்டு பாருங்க வழியுமா, தண்ணி கேப்பில் வலிச்சிக்கும் உப்பே உள்ள, கரெக்டாக இல்லையா? சக்கரை தூள் பண்ணி போட்டு பாருங்கள், சக்கரை போட்டாவே கொஞ்சம் நாள் நேரம் ஆகும் கரையிறதுக்கு, டக்குன்னு வெளியே வந்துடும் தண்ணி. ஆனால் சக்கரை தூளை போட்டு பாருங்கள், கரைஞ்சினா இல்லையா? அப்போ அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே கேப் இருக்கா இல்லையா, கொள்ளலாட்டம். அதுதான் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் இறைவன் எங்கே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு பொருள் உன்னை கொள்ளுது தள்ளுதோ, எந்த பொருள் உங்கள்கிட்ட கூட்டால் அந்த பொருளாகவே உங்கள்கிட்ட தள்ளுதோ அது இறையாற்றல் இல்லை. ஆனால் அந்த பொருள் உள்ளே போகும் அதனோட செயலை செய்துட்டு வெளியே வந்துடும், அதுதான் காந்தம். கவனிச்சிங்க, நம்ம உடம்புல பஞ்சபூதம் செரிக்காது, உடம்புல பஞ்சபூதம் செரிக்காது, உள்ளே போனால் வெளியே வந்துடும். பஞ்சபூதம் முதல்ல எடுத்துவோம், நிலம் எடுத்துக்குவோம், நிலம் நம்ம மண் தத்துவம் இல்லைங்களா? ஒரு பொருளை சாப்பிட்றீங்க இல்லையா, வெண்டைக்காய் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, ரசி சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க, காலைல மலமாக வெளியே வருதா இல்லையா? ஆனால் அதோட சத்தில் உடம்புக்கு தேவைப்படுதா இல்லையா? அதுதான். ஆனால் உள்ள உடம்பு நடத்துக்குது, அந்த பொருள் இருக்கிற நல்லதெல்லாம் உள்ளே எடுத்துக்குது, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே எடுத்துக்குது, ஆனால் தேவையில்லாத பொருளை வெளியே மலமாக தள்ளி விட்டுருது வெளியே. உன்னையே கழித்து வெளியே இருக்கிறது மலம் அப்படிங்கிற மகர்ஷி. நீயே வேணாலும் வெளியே போகுது, அதை போய் தப்பாக பேசுகிறீ அப்படி வரும். உன்னையே வேணாலும் அது வெளியே போகும்போது உன்னை மதிக்கலை, நீ அதை போய் ஐயையே மலம் அப்படிங்கிற கேவலமாக, அது கேவலமான பொருளா? ஒரு ரெண்டு நாள் மலம் வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க, என்ன என்ன ஆகும்?
அப்போ அது போய் மதிக்காமல் இருக்கிற, அதாவது மதிக்கிறப்போ தொட்டு கும்பிட்றதுலாம் கிடையாது, கேவலப்படுத்தாமல் இருப்போம் அப்படிங்கிறார். கேவலப்படுத்தாமல் இரு, ஏன்னா எல்லா உயிரினுக்கும் மலம் வெளியே வந்து தான் ஆகணும், வெளியே வந்து தான் ஆகும். ஏன் அப்படின்னா உள்ள சாப்பிடுற பொருள் ஜீரணிச்சு ஜீரணிச்சு போக மீதி தேவையில்லாத பொருள் தான் வெளியே வரும். அதுதான் மண் தத்துவம். நீர் தத்துவம்யா, தண்ணி நீங்கள் குடிக்கிறீங்க என்ன வந்துடுது, வேர்வையாக வருது, மூத்திரமாக வருது, கண்ணீராக வருது, ஆனால் நீ குடித்த தண்ணியாக வருது இல்லையே. உள்ள நீர் இருப்பு இருக்கு, அந்த நீர் இருப்பு இருக்கிற நீர் உடம்புக்கு என்ன நல்லது தேவையோ அது நல்லது செய்யுது, அப்புறம் வெளியே வந்துடுது. ஒரு சமயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க உடம்பு வருமா அஜீர்ணமாக இருக்காமல் இருக்காது, சுத்தனி கொஞ்சம் கொடுமா குடிச்சு பார்ப்போம் சரியாக வருதானே, சரியாக தான் இல்லையா. நீங்கள் என்ன அதில் மருந்தாக போட்டு குடிக்கிறீங்க, ஒன்றும் கிடையாது. எவ்வளோ அழகாக உள்ளே போகுது, எவ்வளோ அழகாக வெளியே வருது, அரை மணி நேரத்தில் வெளியே வந்துடும் சிறுநீர். அப்போ அந்த தண்ணியாக நமக்கு கிடையாது கிடையாது. அதேமாதிரி நெருப்பு எடுத்துக்கோங்க, எந்த அதாவது வந்து ரிக்கி அஜூர் சாம அதர்வனம், இந்த நான்கு வேதத்தில் கடவுள் இந்த உருவத்தில் இருக்கார் குறிப்பிடப்படலையா. ஆனால் ஒரு பொருளை நடுமையமாக வைத்து கடவுள்னு சொல்கிறாங்களாம். எது? இந்த பஞ்சபூதங்களில் குழு கொடுத்துடுற இந்த பஞ்சபூதங்களில் ஒரு பொருளை நடுமையாக வைத்து அதுதான் இறைவன் அப்படின்னு கும்பிட்றாங்க. யார் இல்லை எல்லாம் வரிசையாக ஒருத்தர் சொல்லி சிறப்பு பெறும் அப்படி இல்லை. நெருப்பு ஏன் நெருப்பு மட்டும்தான் திருப்பி எரியக்கூடிய ஒரு ஒரு பவர் ஒன்று. ரெண்டாவது நீங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் அந்த பொருளை உருமாற்றி சாம்பலாக மாற்றிடும். இவ்வளோ பெரிய பொருளை கொடுத்தாலும் அப்போ சாம்பலாமல் அவ்வளோ பெரிய பொருள் இருக்கணுமா இல்லையா? இல்லையே, ஒரு படி தானே இருக்குது. ஒரு மனித உடலை பற்ற வைக்கிறாங்க 80 கிலோ வெயிட்டாக, சாம்பலை பற்ற வைக்கிற சாம்பல் எவ்வளோ பிடி சாம்பல், ஒரு குடையில் கொடுக்குறோம் குடுவில் கொடுக்குறாங்க சாம்பல். அப்போ பொருள் அவ்வளோ பெருசு, ஆனால் எல்லாம் தன்மாற்றம் அடைந்து சாம்பலாக்கி மண்ணாக கையில் கொடுக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பவர் அந்த நெருப்புக்கு இருக்குது பாருங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க உலகத்திலே மிகப்பெரிய அடுப்பு எது? உலகத்திலே உலகத்திலே பெரிய அடுப்பு, பெரிய அடுப்புனா சிறந்த அடுப்புன்னு வச்சுக்கலாம். பெரிய அடுப்புனா அளவு அளவில் இல்லை, அளவில் பெருசு இல்லை, சிறந்த அடுப்பு. எதனால மாட்டிங்கிறார் ஐயா? எவ்வளோ அரைக்க தெரியுமாங்க ஐயா? 80 டன் உரம் அரைக்க தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில். எவ்வளோ? 80 டன் உணவு ஒரு மனுஷனோட வாழ்க்கை அதுதான். 80 டன் உணவுனா எவ்வளோ பெரிய கண்டெய்னர் லாரி உணவு மனுஷன் வாழ்க்கையில் உள்ளே போட்டு செரிக்கிறானா வயிற்றுக்குள்ளே சாம்பல் ஆகுதான் பார்த்தோம். இப்போ இவ்வளோ பெரிய அக்னி குண்டம் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கோம் பாருங்க நம்ம நமக்குள்ளே. அதான் மணிப்பூரை வச்சுக்கிறோம். அப்போ போயிடுதான் இல்லையா? அதான் பாருங்க, அதே அதாவது முன்னாடி போனவாட்டி பேசும்போது சொன்னேன், தம்பி கேட்டார் பஞ்சபூதம் கரைஞ்சிதுன்ற இல்லையா, எப்படி கரையுதுன்ற? ஒரு பொருள் இருக்கிற பஞ்சபூதம் கரையுதுங்கிற எப்படி கரையுது? கரெக்ட் தானே அவர் கேட்குறது. அவர் சில வருஷம் நான் டிஸ்கஸ் பண்ணுவார், ஏன்னா என்னை மண்டலத்தை சேர்த்ததே என் தம்பி தான். ஆனால் மண்டலத்துக்கு வரல, அருணிந்தி பல பிரம்மதான் கூட ஆகலை, மகிழ்ச்சி ஒரு வாட்டி கூட பார்க்கல. அவர் இருந்தாலும் ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் கேட்பார், அப்பப்போ பேசுவோம். இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தீனி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆமாம்ப்பா அப்படின்னு எப்படி ப்ரூஃப் சொல்லு அப்படின்னு. ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு ஆப்பிள் யாகத்தில் என்ன பண்ணுங்க, ஆப்பிள் போடுறாங்களா இல்லையா? ஆப்பிள் யாகத்தில் போட்டோம்னா என்ன ஆகும்? தீஞ்சிடும். தீஞ்சிருந்தா எப்படி தீயும்? கருகம் முதல் எடுத்தோடனே கருகும் போது என்ன ஆகும்? ஜூஸ் ஆகுதா இல்லையா? ஜூஸ் ஆகுதா இல்லையா? நீர் தத்துவம் வாசனை எடுத்து பாருங்க, காற்று தத்துவம் அந்த நெருப்பு, அந்த நெருப்போட கணக்கான நெரு ஆப்பிளில் தெரியும் நெருப்பு தத்துவம். மண் தத்துவம் சாம்பலாக கிடைக்கும், ஆப்பிள் சாம்பலாக கிடைக்கும், கிடைட்டுங்களா இல்லையா? மின் தத்துவம் காற்றுல கரைஞ்சிச்சு, ஆப்பிள் அங்கே இருக்கா? போடும்போது முழு ஆப்பிள் போட்டிங்க, ஆப்பிள் அங்கே இருக்கா? இது நான் சொல்லலை, மகரி சொல்லார். ஒரு ஸ்பீச்சில் மகரி சார் ஸ்பேஷலாக இருந்த ஸ்பீச் அது நான் கேட்டா, ஓ ஆமாம் கரெக்டு. எல்லாத்துல பஞ்சபூதம் இருக்குது. உரமாக சட்டுன்னு கேட்டாங்க ஒரு மண்டலத்தில் பேசுமா, ஐயோ கீரையில் இருக்கும். கீரையில் எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னா, கீரையில் இருக்க கீரை கட்டுவாங்க நல்லா அழுத்தி பிடிங்க, எப்படி இருக்கும் கீரை? ரோட்டில் விற்கி பிச்சு எடுத்து விற்கிறாங்க, நல்லா அழுத்தி பிடிங்க கீரை. ஒரு வித வதை வரும் கீரையில், பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? கீரை நீங்கள் மொத்தமாக எடுத்து அள்ளி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வித வதப்பு கீரைக்குள்ளே இருக்கும். அந்த வெப்ப தத்துவம் இருக்கா இல்லையா? கீரை சாப்பிட்டோன்னே காலையில் வெளியே வந்துடுது. இல்லை ஒரு சில கீரை பச்சையாக நீங்கள் அரைச்சிங்கன்னாவே பாத்ரூம் டாய்லெட்டில் போகும் பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் இருக்கும் டாய்லெட் இன்றைக்கி.
ஓ அது கீரை சாப்பிட்டாங்க வந்துருக்கு போய் அப்படின்னு சொல்கிறோங்களா இல்லையா? அது ஜூஸு கீரை சாறு உடம்புக்கு நல்லது. அது கீரை மனமாக இருக்கா இல்லையா நமக்கு? என்னென்ன கீரைன்றது மனத்தில் என்னம்மா கீரை அரைச்சிருக்கா லேடிஸ் என்ன பண்ணாங்க அப்படி எடுத்து பார்த்து மூந்து பார்க்குறாங்க, ஓ இந்த கீரையா? அப்போ அதில் வாசனை, கீரை செஞ்சமைச்சா கூட அதில் வாசனை இருக்கு பாருங்கள். ஆமாயா ஆமாயா. அப்போது அந்த விஷயங்கள் அது புரிந்து கொண்டோமானா காந்த தத்துவம்ன்றது நமக்குள்ளே ரொம்ப எளிதாக இருக்கும். அலைதான் காந்த தத்துவம்ன்றது அலைதான். அது இன்னொரு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, பழைய ஊருக்கு அவனுக்கு வீட்டில் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊருக்கா இப்போ நினைக்கிறீங்க, நாங்கள் தனிச்சு ஊர் தான் இல்லையா, ஊருக்கா வாயில் போட்டிங்க இல்லையே, அதுதான் அந்த அலை தத்துவம். எல்லாமே அலை தத்துவம் தான். ஆனால் நாம் உணர்ச்சி மிகுதியினால், உணர்ச்சி உணர்வு இல்லை, உணர்ச்சி மிகுதினால சாப்பிட்டா தான் அதோட உணர்வு நமக்கு இருக்குது நம்ம நினைக்கிறோம். அதான் விஷயம், சாப்பிட்டா தான் அது நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்ம இன்னொரு அதுக்கு முன்னோட ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருந்தேன், நல்லா அது பதஞ்சலி முனிவர் எழுதியிருப்பார், ஆனால் பாரதியார் எதுதான் சொல்கிறாங்க எனக்கு தெரியல. அதாவது, ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம், உண்ண உணவு இயற்கை கொடுக்கும், உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்றல் அப்படின்றாங்க. இப்படி உண்ண உணவு வேண்டாம், ஏன் வேணாம் அப்படின்னா, அந்த காற்றுல இருக்க ஈரப்பதமே உணவு போதுமா? ஏன்னா அஞ்சு காலத்தில் ஞானிகளை வந்து அப்படியே அறிந்திருக்காங்க, காற்றுல உணவாக தான் எடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு பிராணாயாமம் சாத்தியமாச்சுது. பிராணாயாமத்தில் ஒரு தியானம் எவ்வளோ நேரம் தெரியுங்களா?